हेलो स्टूडेंट्स, एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड एक्सरसाइज 8.1 फिफ्थ सम पाक पारों। इफ चामले हैड रुपीस 600 लेफ्ट आफ्टर स्पेंडिंग 75% ऑफ हर मनी हाउ मच डिड शी हैव इन द बिगिनिंग। இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து கெஸ் பண்ணிக்கிறணும். அதாவது இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ரூபீஸ் இருக்குன்னு வெச்சுக்குவோம். ஓகேவா, 1000 ரூபீஸ் இருக்கு. அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணியாச்சு, 75% செலவு பண்ணிட்டோம். இந்த 1000க்கு 75% அப்பனா 100க்கு 75 ரூபீஸ்னா 1000க்கு நம்ம இவ்வளவு ரூபீஸ் செலவு பண்ணிட்டோம். நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட், நம்ம செலவு பண்ண அமௌண்ட். அப்ப மீதி நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு இப்ப பாருங்க, 750. So 1000 minus 750 equal to 250 ya. ஓகே வா, அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை கெஸ் பண்ணுறோம். என்கிட்ட வந்து 1000 ரூபீஸ் இருந்துச்சு, அதில் 75% நான் செலவு பண்ணிட்டேன். அதாவது 100க்கு 75 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னா 1000க்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பேன், 750 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஸோ நான் என்கிட்ட மீதி இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, 250 ரூபீஸ், 250 ரூபா தான் என் கையில் இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ சம்மில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அவங்க அவங்க கையில் ஃபேமிலி கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க செலவு பண்ண பர்சன்டேஜ் வந்து 75%. ஆனால் அவங்க கையில் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 600 ரூபா. ஓகேவா, இந்த 250 வந்து அவங்களுக்கு 600 இருக்குது. அப்போ இந்த 1000 பதிலாக அவங்க கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும் அதை தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அதாவது அவங்க அவங்க கிட்ட இந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 75% ஈக்குவல் டு 600. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வர வைக்கணும்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இமேஜின், அதாவது என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கும், அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், 75% செலவு பண்ணியிருந்தா என்கிட்ட இருக்க அமௌண்ட்டு இவ்வளவு. அப்போ ஃபேமிலியோடது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட மொத்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 75% அவங்க செலவு பண்ண பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் மீதி இருக்கிற பணம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்மை பண்ணுவோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்க, எக்ஸ் மைனஸ் அதாவது 100க்கு 75%. ஓகேவா, அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸுக்கு 100க்கு 75 ரூபானா 1000க்கு எவ்வளோன்னு பார்த்தோமா. ஸோ 100க்கு 75 ரூபானா எக்ஸுக்கு எவ்வளவு, ஈக்குவல் டு 600. ஓகே, இப்போ எல்சிஎம் பண்ணிடுங்க. 100x மைனஸ் அதாவது இங்கே 1 இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ இது 100x ஆயிடுச்சு, இது 75 1×75 75 இருக்கு. 75 இந்த மல்டிபிள் எக்ஸ் வந்து 75x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 600. இப்போ இந்த 100 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம், டிவைடில் இருக்க மல்டிபிளிகேஷனில் கொண்டு போயிடுவோம். ஸோ 100x மைனஸ் 75x ஈக்குவல் டு 600 மல்டிபிள் 100. ஓகே, இப்போ 100லேருந்து 75 போச்சுன்னா எவ்வளவு, 25x. 25x ஈக்குவல் டு 6000. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஈக்குவல்டுன்றப்ப டிவைட் பை 25 போடுவோமா, இது மல்டிப்பிளில் இருக்கு, இது டிவைடில் வருது இந்த சைடில் வரப்போ. ஸோ இப்போ 5 டேபிளில் பாருங்கள், இது 5 டைம்ஸ், இது 12 5 ஆர் 60. ஸோ மீதி 3 0. இப்போ 5 டேபிளில் என்னது, 2 டைம்ஸ் வரும், ரிமைண்ட் 2 இருக்குது, 20. ஸோ 4 டைம்ஸ் 0 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2400. அதாவது ஃபேமிலி கையில் மொத்தம் வந்து 2400 இருந்திருக்கு, அதில் 75% அவங்க செலவு பண்ணிட்டாங்க, மீதி வந்து 600. இப்போ ஒரு நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்குவோமா, நம்ம 2400 கண்டுபிடிச்சது ரைட்டு தானா அப்படின்றது. ஓகே, 2400 வந்து அவங்க கிட்ட இருந்தது. ஸோ 75% மட்டும் கண்டுபிடிப்போம். 100க்கு 75 75 ரூபானா 2400 ரூபாய்க்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ 75 24 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 20 2 10 12 ஆயிடுச்சு, 28 2 ரிமைண்ட் இருக்கு, 14 16 0 10 1 ரிமைண்ட் 8. ஓகேவா, இப்போ 1800 வந்து இந்த 75%, அதாவது ஃபேமிலி கையில் இருக்கிற வந்து 2400 இருந்துச்சு, செலவு பண்ணது 75%, அதாவது இதனுடைய 75% வந்து 1800. ஸோ மீதி எவ்வளோ வரும், 800 900 2000 அங்கே ஒரு 400 இருக்கு. ஸோ ரிமைண்ட் 600. ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஃபேமிலியினுடைய பிகினிங் அமௌண்ட் வந்து கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் சம்,
If 60% people in city like cricket, 30% like football, and the remaining like other games, then what percent of the people like other games? If the total number of the people is 50 lakh, find the exact number who like each type of the game. இப்போ பாருங்க கிரிக்கெட் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அப்புறம் அதர் கேம் ஓகேவா கிரிக்கெட் ஃபுட்பால் அதர் கேம் கிரிக்கெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60% ஃபுட்பால் 30% நம்மளுக்கு தெரியும் பர்சன்டேஜ்னாலே 100ன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஸோ 60+30 90 ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் எவ்வளவு 10% தான் அதர் பர்சன்டேஜ் அதாவது அதர் கேம் லைக் பண்ணுறவங்க கிரிக்கெட் லைக் பண்ணுறவங்க 60% ஃபுட்பால் லைக் பண்ணுறவங்க 30% இவங்க பர்சன்டேஜில் கொடுத்தனால பர்சன்டேஜ்ன்றது வந்து 100 பேஸ் பண்ணது ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 90 ஆயிடுச்சு ஸோ 100-90 மீதி வந்து 10% மட்டும்தான் அதர் கேம்ஸை லைக் பண்ணுறவங்க ஓகே அதே மாதிரி இப்போ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுத்துட்டாங்க சிட்டியில் எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்கன்றதை கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ 100 to 60 பீப்புள்ஸ் வந்து கிரிக்கெட்டை விரும்புகிறாங்கன்னா 50 lakh பீப்புள் ஓகேவா 50 lakh இப்போ ஓகேவா 50 lakh இப்போ பாருங்க 2 0 to 0 அடிச்சாச்சு மீதி வந்து 30 இது ரெண்டை மட்டும் பண்ணால் 30 ஸோ இங்கே ஒரு ஒரு ஜீரோ இருக்குது 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓகேவா இப்போ 30 lakhs வந்து 50 lakhல 60%னால 30 lakhs பீப்புள் வந்து கிரிக்கெட்டை வந்து லைக் பண்ணுறாங்க ஓகே இப்போ அதே மாதிரி ஃபுட்பாலை லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பார்ப்பாங்க 100 to 30 பீப்புள் ஃபுட்பாலை லைக் பண்ணுறாங்கன்னா 50 lakh பீப்புளுக்கு எவ்வளோ பேர் வந்து ஃபுட்பாலை லைக் பண்ணுறாங்க 2 0 to 2 0 அடித்தாச்சு இப்போது மீதி வந்து 1 2 3 4 5 5 0 இருக்குது நம்மள்கிட்ட 1 2 3 4 5 3 5s are 15 ஓகேவா இப்போ 15 lakhs பீப்புள் வந்து ஃபுட்பாலை லைக் பண்ணுறாங்க மீதி 10% உங்களுக்கு தெரியும் இதனுடைய 10%னாலே ஒரு ஜீரோவை கட் பண்ணிவிட்டு அப்படி எழுதிடலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டவுட்னா பார்த்துக்கோங்க 100 to 10 50 lakhsக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்க அப்போ இங்கே ஏற்கனவே 4 0 இருக்குது 1 0 மட்டும் ஸோ 5 5 0 ஓகேவா 5 lakhs ஒன்லி 5 lakhs ஒன்லி அதர் கேமை விரும்புகிறவங்க அவ்வளோதான் ஈஸியாக புரிஞ்சுச்சா இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதர் கேம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து விரும்புகிறாங்க 10% பீப்புள்ஸ் வந்து விரும்புகிறாங்க ஒவ்வொன்றிலையும் வந்து எத்தனை பீப்புள்ஸ் வந்து விரும்புகிறாங்கிறத தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க 100 to 60 பேர் விரும்புகிறாங்கன்னா நம் மொத்தம் 50 lakhs எவ்வளோ பேர் விரும்புவாங்க 30 lakhs பேர் விரும்புகிறாங்க 100 to 30 பேர் ஃபுட்பால் விரும்புகிறாங்கன்னா 50 lakhs எவ்வளோ பேர் விரும்புவாங்க 15 lakhs வந்து விரும்புகிறாங்க ஓகே இதே மாதிரி 100 to 10 பேர் விரும்புகிறாங்கன்னா இது வந்து 5 லட்சம் பேர் வந்து மற்ற கேம்ஸை விரும்புகிறாங்க இதுதான் ஆன்சர் ஓகே தேங்க்யூ